இப்போ நம்ம மலேசியாவில் லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரசாரம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு வீடியோ பிடுங்க போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம லிட்டில் இந்தியாவில் இருக்கிற காரசாரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த காரசாரம் ரெஸ்டாரண்ட் மலேசியாவில் லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. லிட்டில் இந்தியா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ வாங்க நம்ம இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு சாப்பாடுலாம் எப்படி இருக்குது, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம தம்பி அஸ்மி, அவங்க தம்பி நல்லாங்களா? நல்லா இருக்கு. ஸோ உள்ளக்கு வந்து உட்காந்தாச்சு. நம்ம அபாங் வந்திருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் மீட் அப் வீடியோவில். ஸோ வந்து நம்ம இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானே, அலமதுல்லா. இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஷெல் அவுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஷெல் அவுட்ல வந்து ரெண்டு மாதிரி இருக்குது, இங்கே ட்ரை சில்லி கம்யோம், ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக காரசாரத்தில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி சோடான்னு சொல்லி வந்திருக்கு, ரெண்டு ஃப்ளேவர் வந்திருக்கு இதில். இது என்னென்ன ஃப்ளேவர்னா, இது வந்து ஸ்ட்ராபெரி, இது வந்து லெமன். லெமன் ஊரில் குடிச்சது. சரி, இங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ இது கையாலே ஓப்பன் பண்ணிடுறீங்களா? பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அபாங், அபாங்னா அண்ணேங்க மலாய் பாஷையில், சரிங்களா? ஸோ இப்போ வந்து கையாலே உடைப்பார். ஆ, உடைச்சிட்டாரு. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஆ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க ஸ்ட்ராபெரி. அண்ணன் வந்து லெமன் குடிக்க போகிறோம்ல, நான் குடிச்சு பார்த்து எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் குடிச்சு கொடுக்குறேன். ஆ, சூப்பராக உடச்சிட்டிங்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம சாப்பாடுக்காக வெயிட்டிங். நீங்கள் சோடா குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லெமன் சோடா குடிக்கிறாப்ல, நல்லா இருக்கு, ஊரில் குடிக்கிற மாதிரியே டேஸ்டாக இருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 வந்திருக்கு, சாப்பிடுங்கண்ணா. அருமையாக இருக்குண்ணா, கிறிஸ்பியாக இருக்கு சிக்கன் 65. நல்லா கலர் பாருங்க, செம்ம தூக்கலாக இருக்கு. அதனால மசாலா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கு, நல்லா இருக்குல்ல. எல்லாம் வந்து சூடாக போட்டு கொடுக்குறாங்க. நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும், நல்லா இருக்கும். ஸோ சாப்பாடு வந்துருச்சு. இது எப்படின்னா, இந்த மாதிரி வந்து சோத்து இலையில் வந்து சோறு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்டர் பண்ண நண்டு வந்து மேலே கொட்டி விட்றாங்க பாருங்கள். சின்ன வயசில் நம்ம கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து நண்டு வந்து கிரேவி மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளக்க சோளம் சிப்பி இந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக உள்ளக்க போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ரெண்டு சாப்பாடு சொல்லியிருந்தோம், இன்னொன்று வந்துருச்சு. இது ஒரு நண்டாக இருக்குது. ஓ, இது ஒரு வகையான நண்டு, இங்கிட்ட நம்ம கொதிக்குத. ஒரு சாப்பாடுல நண்டு வகையில ரெண்டு வகையா வந்து குழம்பு பிரட்டினது. இது வந்து அப்படியே கூட்டாஞ்சி ஒரு மாதிரி 4 பேர் சாப்பிட்றோம். அப்பாங்க இதை சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஆள் இருக்கு, கனவா சுத்தம் இருக்கு, நண்டு. ஸோ நான் இறால் போட்டிருக்காங்க, அப்புறம் இது வந்து நண்டு, பெரிய நண்டு, சோளம், அதுக்கப்புறம் இது இது சிப்பி, தெரியுதா சிப்பி? ஒரு வித்தியாசமான குழம்புங்க, நல்ல செம்ம டேஸ்டா இருக்கு. நண்டு நம்ம ஊர்ல வந்து நல்ல காரஞ்சாரமா, அதான் காரஞ்சாரம்னு பேர் வச்சிருக்காங்க, தெரியுதா? ஸோ காரச்சாரமாக பிரட்டி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் நல்லா காரச்சாரமாக சாப்பிட்ணுன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்கிற காரச்சாரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இப்போ இது வந்து, இது என்ன குழம்புண்ணா? இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும், உரப்பாக இருக்கும். முதல்ல நம்ம சாப்பிட்றது வந்து உரப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும், இது வந்து நல்லா உரப்பாக இருக்கும், இது உரப்பு மட்டும். ஆமாம். ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி நண்டு,
அதில் என்னென்ன போட்டாங்களோ அதே இதுலேயும் போட்டிருக்காங்க. இது குழம்பு டேஸ்ட் பார்ப்போம். ஆஹா, அருமையாக இருக்கு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா சொல்லு, நீ ஏறுதுண்ண, நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கு. நம்ம ஊரில் அந்த செட்டிநாடு சாப்பாடுலாம் சொல்லுவோம், நம்ம ஊரில் அந்த செட்டிநாடு சாப்பாடுண்ணே. ஓகே, ஸோ நம்ம ஊரில் செட்டிநாடு சாப்பாடுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. இந்த சாப்பிட்ற முறையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நாலு பேர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, இதுதான் வெள்ளை சோறு கூட வந்து அந்த குழம்பு இதெல்லாம் வந்து சாப்பிட சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த நண்டை சாப்பிடுவோம். ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க. இது வந்து சோளம் இருக்கு இல்லையா, சோளம் போட்டிருக்காங்க, அது இனிப்புக்காக போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இது ரைஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சிக்கன் பரட்டினது, நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். அழகா செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வந்து சிக்கன் இது பரட்டி தான் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்கள்ல, ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி சாப்பாடு. எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லதா, நல்லா ஊரில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா ருசியாக சுவையாக இருக்குது. நல்லா இருக்கு. இதை செப்பி நடுவில் சின்னதாக கறி இருக்கு. பீச்சா பீஸ் அதிகமாக, ஸோ இறாலு, இறாலு சாப்பிடுவோம். ஸோ நம்ம சாப்பிட்டது மொத்தம் 159 வெள்ளி. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில் கட்டியாச்சு. இப்போ பின்னாடி வந்துன அந்த கார சேவை மிக்சர்லாம் வச்சுருக்கீங்க, அது எப்படி நீங்கள் சொந்த தயாரிப்பா? நம்ம சொந்த தயாரிப்பில் தான் இருக்குது, அதுவும் கார மிக்சர்லாம். ஓகேண்ணே, இதெல்லாம் எவ்வளோண்ணே? ஒட்டப்பா 8 ரூபாய், 8 வெள்ளிங்கண்ணே, 8 வெள்ளி, 8 வெள்ளி. அப்புறம் மிக்சர், பக்கோடா, அப்புறம் அந்த கச்சங்கீஜான்னு சொல்லுவோம், அப்புறம் எல்லாம் மிக்சர், எல்லாமே மிக்சர் சம்மந்தப்பட்டது தான் இருக்குண்ணே நம்மள்கிட்ட. கொஞ்சம் காரத்து உள்ளதும் இருக்குது, காரம் கம்மியாக உள்ளதும் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம். இது ஓகேண்ணே, நீங்கள் காஃபி குடிக்கும் போது நம்ம ஞாபகமாக இருக்கணும் எப்போதுமே. நன்றி. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ நம்ம வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து லிட்டில் இந்தியா வந்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக, நம்ம ஊர்லேருந்து வர்ற மக்கள் வந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஒரு நம்ம ஊர் சாப்பாடே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்கிற காரசாரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கே ரொம்ப அருமையாக இருந்தது, இன்னும் நிறையா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து மெனு கடை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நமக்கு வந்து காரசாரத்துலேருந்து இந்த கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இதை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன், இது உங்களுக்கு, உங்களால் தான் இந்த கப்பு நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம சேனலுக்கு கிடைத்த முதல் பரிசு. லிட்டில் இந்தியாவை பற்றி நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் வந்து பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம லிட்டில் இந்தியா அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க, இங்கே வந்தீங்கன்னா தமிழ் உணவுகள் வந்து உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். இப்போ ஊர்லேருந்து வர்ற மக்கள் வந்து இந்த லிட்டில் இந்தியாவை ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதை சுற்றி தான் வந்து எல்லா இடமுமே இருக்குது, கேஎல் சென்ட்ரலும் பக்கத்துலேயே இருக்குது. யூடியூப் சேனல்க்கா? ஆ, பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம மருதாணி செய்கிறோம் ஹேனா, 23 வருஷமாக பிரிஃபீல்டில் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கைக்கு 10 வெள்ளி. ஆ, ஸோ நீங்கள் லிட்டில் இந்தியா வந்தீங்கன்னா மருதாணி வைக்கணும்னா அக்கா கடையில் வந்து மருதாணி வச்சுக்கோங்க. ஓகேக்கா, நன்றிக்கா. ஓகேக்கா, ஓகே மும்பையிலே. ஸோ நம்ம வந்து அடுத்து அப்படியே கிளம்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரசாரத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.